தமிழ்நாட்டில் 50 Shades of Grey படம் வந்ததும் இந்த படத்துல இருந்த BDSM சார்ந்த செக்ஸினை கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி 2002 இதே கான்செப்டோட ரிலீஸ் ஆன படம் தான் செக்ரட்டரி. இந்த மேகி கிலனால் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டார்க் நைட் படத்துல ஹீரோயினா நடிச்சவங்க தான் அது. இந்த படத்துல பார்டர் லைன் சைக்காட்டிக்கால பாதிக்கப்பட்ட, தன்னைத்தானே காயப்படுத்திக்கிற ஒரு வகையான மனநல சிதைவினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு கேரக்டர் தான் இவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்க பொண்ணுக்கு ஒரு லா கம்பெனில செக்ரட்டரி வேலை கிடைக்குது. இதுக்கப்புறம் தான் இந்த கதை சூடு பிடிக்குது. இந்த கம்பெனி ஓனர் கூட இவங்களுக்கு காதல் வருது. ரொம்ப சப்மசிவ் மேகியும் டாமினன்ட் ஓனரும் வித்தியாசமான ஒரு காதல் உறவுல ஈடுபடுறாங்க. இந்த படம் சாதாரணமா எல்லாராலையும் பார்க்கவோ ரசிக்கவோ கண்டிப்பா முடியாது. உங்களுக்கு வித்தியாசமான படம் பார்க்க பிடிக்கும்னா கண்டிப்பா ஒரு டைம் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம்.